நாம் நம்மை தடுத்துக் கொள்கிறோம். எதற்காக வேண்டி? அல்லாஹு தஆலா நமக்கு தயார் செய்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக. சொர்க்கத்திற்கு சென்றால்தான் அல்லாஹுடைய அன்பை அடைய முடியும், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியும், உண்மையான வெற்றியை அடைய முடியும். அந்த சொர்க்கத்திற்காக வேண்டிதான், அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக வேண்டிதான் இவ்வளவு கஷ்டங்களை சிரமங்களை நாம் சந்திக்கின்றோம். நமக்கு விருப்பமான விஷயங்களை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு, நமக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் அர்ப்பணம் செய்துவிட்டு அல்லாஹுவிற்காக வேண்டி பொறுமை காத்திருக்கிறோம். எதற்காக? அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக. சொர்க்கம் என்றால் என்ன? இந்த ஒரு பக்கம் மக்களுக்கு மத்தியிலே அமல்கள் செய்வதிலே, நல்ல காரியங்கள் செய்வதிலே ஒரு அலட்சிய போக்கையும் பார்க்கிறோம். ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் நன்மைகளை செய்வதிலே மக்கள் ஆர்வமாக இருந்தாலும், மற்றொரு பக்கம் முஸ்லிம்களிலே ஒரு பெரும்பான்மையான கூட்டம் நல்ல அமல்கள் செய்வதிலே அலட்சியம் காட்டுகின்றார்கள். அதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவது மிக குறைவாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய உயர்ந்த வெகுமதிகள், சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தன்மைகள், அந்த வெற்றியை பற்றி அவர்களுக்கு சரியான அறிமுகம் இல்லை. அதனுடைய மகத்துவத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் அதற்காக அவர்கள் தியாகம் செய்வதற்கு, உழைப்பதற்கு சிரமம் எடுத்து அதற்காக அவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவேதான் சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது இஸ்லாமிய அடிப்படைகளிலே மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹு தஆலா மக்கா வாழ்க்கையிலே இறக்கிய குர்ஆனுடைய பெரும்பகுதி சொர்க்கத்தை பற்றி தான் இருக்கிறது. அல்லாஹுவை பற்றி, அவனுடைய அருளை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய அளவிற்கு சொர்க்கத்தை பற்றியும் சொல்லுகின்றான். காரணம் என்ன? இறை நம்பிக்கை என்பதும், இறை நம்பிக்கையை சார்ந்த நல்லமல்கள் என்பதும் சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுவது கொண்டுதான் உறுதியாக ஆழமாக அமைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய அந்த சொர்க்கத்தினுடைய வசனங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் உள்ளங்களிலே மிக ஆழமாக பதிந்த காரணத்தால், அசைக்க முடியாத உறுதியை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய காரணத்தால், இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசாபாசங்கள், இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கை முழுமையாக தங்களது உயிர், குடும்பம், சொத்து, சுகம் அனைத்தையும் இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தியாகம் செய்தார்கள். அது அவர்களுக்கு இலகுவாக இருந்தது. எதையும் அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் சொர்க்கத்திற்கு முன்பாக. சொர்க்கத்தினுடைய வாக்குறுதி கிடைக்க வேண்டும், சொர்க்கத்துடைய நற்செய்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்களது உயிர், பொருள் அனைத்தையும் அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆகவே சொர்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வது நம்முடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்றது, நம்முடைய அமல்களிலே நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்றது. அதிகம் அதிகம் அல்லாஹுடைய அன்பை அடைவதற்காக, அதிகம் அதிகம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக நம்முடைய சிற்றின்பங்களை துறப்பதற்கு அது நமக்கு காரணமாக அமைகிறது. அல்லாஹுடைய மார்க்கத்திலே அதிக ஈடுபாடு கொள்வதற்கு சொர்க்கத்தை அறிந்து கொள்வது ஒரு காரணமாக அமைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய நேமத்துகளை பற்றி எந்த அளவிற்கு குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றானோ, நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லியிருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு தான் நாம் சொர்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு மேல் தெரிந்து கொள்ள முடியாது. காரணம், சொர்க்கம் என்பது மறைக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்தவன் அவன் சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு சொர்க்கத்தை பார்த்து வந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டினான். அவர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி உண்டான வஹியை அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் நம்புகின்றோம். இதற்கு மேலாக யாரும் சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்க முடியாது. காரணம் என்ன? ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் ஸமிஅத் ولا خطر على قلب بشر ثم قال الرسول صلى الله عليه وسلم اقرؤوا ان شئتم فلا تعلم نفس ما اخفي لهم من قرة اعين جزاء بما كانوا يعملون. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் அல்புகாரியில் 3244வது ஹதீஸாக இடம் பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நபியே, தூதரே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்,
எனக்காக வாழ்ந்த நல்லவர்களுக்காக, அஅதத்து லிஇபாதி அஸ்ஸாலிஹீன், என்னுடைய அடிமைகள் நல்லவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய அடிமைகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான், நல்லவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான், அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி உடையவனாக திருப்தி கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால், நம்முடைய பெயரை கொண்டோ பரம்பரையை கொண்டோ நம்முடைய பிறப்பை கொண்டோ பெருமை அடித்து எந்த பயனும் கிடையாது. அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய இந்த தன்மைகளை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய நல்ல அடிமைகளுக்கு, சாலிஹான என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருப்பதை எந்த கண்களும் பார்த்திருக்காது. மாலா ஐநூன்ற, எந்த கண்களும் அவற்றை பார்த்திருக்காது, எந்த காதும் அவற்றை பற்றி கேட்டிருக்காது. வலா ஊதுலன் சிமியான், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அதை பற்றி உண்டான கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு கூறியதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள், இதற்கு ஆதாரமாக குர்ஆனில் இருந்து நீங்கள் எடுத்து ஓதி பாருங்கள், சூரத்து சஜிதாவுடைய 17வது வசனம், فلا تعلم نفس ما اخفي لهم من قرة اعين. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நல்லோர்களுக்காக, நல்லோருக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அருக்குடைகள், கண் குளிர்ச்சியானவற்றை யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு சொர்க்கத்திலே இன்பங்களை, சுகங்களை, நற்பாக்கியங்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிய அளவு மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மதிப்பீடு, சொர்க்கத்திற்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு சின்ன ஒரு மதிப்பீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இன்று நமக்கு இந்த உலக மதிப்பீடு மிகப்பெரியதாக தெரிகிறது. இந்த உலக நாடுகளுடைய கரன்சி வேல்யூ, அதனுடைய அந்த அந்த பணங்களுடைய மதிப்புகள் நமக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நாட்டிலே சம்பாதித்தால் எவ்வளவு, நம்ம ஊரிலே சம்பாதித்தால் எவ்வளவு, இதைவிட பெரிய ஊரிலே சம்பாதித்தால் எவ்வளவு, என்னென்ன காசுக்கு என்னென்ன மதிப்பு, எவ்வளவு சேகரித்தால் எவ்வளவு நாம் இந்த உலகத்திலே உலகத்திலே கட்டி ஆளலாம், இதை பற்றி எல்லாம் நமக்கு அறிவு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இரவை இரவாக பார்ப்பதில்லை, தூக்கம், நம்முடைய சுகம், குடும்பம் அனைத்தையும் துறப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். சொர்க்கத்தை பற்றி உண்டான மதிப்பு தெரியாத காரணத்தால், சொர்க்கத்தை பற்றி உண்டான அருமை தெரியாத காரணத்தால் நாம் சொர்க்கத்தின் மீது ஆர்வம் குறைந்தவர்களாக காணப்படுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தினுடைய மதிப்பை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. சொர்க்கத்தினுடைய அருமை, அதனுடைய வேல்யூ, அதனுடைய அந்த உயர்ந்த தரம் யோசித்து பாருங்கள். ஒருவர் இந்த 7 கண்டங்களையுடைய இந்த உலகத்திற்கே ஒருவர் அதிபதியாகிவிட்டார். அதாவது அவர் ஒருத்தருக்குத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சொந்தம். இந்த உலகத்துடைய மக்கள் எல்லாம் அவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், வைரம், இன்னும் என்னென்ன செல்வங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றனவோ இவை அனைத்திற்கும், இதனுடைய நிலப்பரப்புகள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக ஆகிவிட்டார். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருப்பார் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இவை அனைத்தையும் விட உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சொர்க்கத்திலே ஒரு சாட்டை கம்பு அளவிற்கு இடம் கிடைப்பது. ஒரு சாட்டை கம்பு எவ்வளவு பெரியது? 1 மீட்டர் இருக்கலாம் அதிகப்படியாக. மாடுகளை ஆடுகளை ஓட்டக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சாட்டை கம்பு 1 மீட்டர் அதிகப்படியாக, அந்த 1 மீட்டர் அளவிற்கு சொர்க்கத்தினுடைய இடம் இந்த உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. மௌதுஉ சௌதி சௌதின் ஃபில் ஜன்னஹ் கைரும் மின அத்-துன்யா வமா அலைஹா. ஸஹீஹுல் புகாரியுடைய 3350வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திலே ஒரு சாட்டை கம்பு அளவிற்கு இடம் கிடைப்பது இந்த துன்யாவுடைய செல்வங்கள் எல்லாம் கிடைப்பதை விட மிகச்சிறந்தது. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் அவர் முழு உலகத்திற்கும் சொந்தக்காரர் அல்ல. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை முழு உலக மக்களுடைய செல்வத்தை கொண்டு மதிப்பிட்டு பார்த்தால் அதுக்கு ஒரு அளவை போட முடியாது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை முழு உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை கொண்டு ஒப்பிட்டு பார்த்தால் அதுக்கு ஒரு கணக்கு போட முடியாது. அவ்வளவு ஒரு அற்பமான ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதோ என்ன, முழு துன்யாவிற்கும் கயிறும் மின துன்யா வமா ஃபீஹா, இந்த துன்யாவில் எல்லாவற்றுக்கும் ஒருவன் சொந்தக்காரனாக ஆகுவதை விட
சொர்க்கத்திலே ஒரு சாட்டை கம்பு அளவிற்கு இடம் கிடைப்பது மிகச்சிறந்தது.